ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 2400 தடவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு தடவையும் ஒரு மீட்டிங் வச்சு இந்த சக்ஸஸ் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி ஆரம்ப காலத்தில் பேசும்போது மீடியாவிலேருந்து முதல்ல நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும் 24 லட்சங்கிறீங்க 25 லட்சங்கிறீங்க பணக்காரங்களுக்கு மட்டும்தானா இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஒரு கேள்விக்குறி தான் இருந்தது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவிலையும் அஃபோர்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு பட் அஃபோர்டபுளாக இல்லாதவங்களுக்கு என்ன வழிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபண்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க இப்போ நிறைய குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸ்க்கும் அஃபோர்டாக இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருக்கும் இது போய் சேர்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து இல்லாதவங்களுக்கும் ஒரு பாசிபிலிட்டி வேறு எந்த ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் கிடையாது டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ இது என்ன பிரச்சனைனா பல பேருக்கு நம்ம இப்போ திரும்பி நான் என்னுடைய இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பிரச்சனைனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு மேஜர் ட்ரோமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க போன் ஃப்ராக்சர் ஸ்கல் ஃப்ராக்சர் செஸ்ட் இன்ஜுரிஸ் அப்டோமினல் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸு முக்கால்வாசி குறைக்க கூட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஐசியூவில் ஒரு மாதம் வச்சு அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டோட அதிகமாக செலவாயிடும் நம்ம அதை நினச்சே பார்க்கறது கிடையாது ஒரு நார்மல் ஃபேமிலியில் 15 லட்சம் 20 லட்சம் ஒருத்தங்களுக்கு செலவு பண்ணணும்னா அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருப்பார் இல்லை யாருடைய குழந்தையாக இருக்காங்க இதுக்கெல்லாம் எப்படி ஃபண்டிங் வருது இப்போ வந்து அந்த ஃபண்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கேன்சர் அது ஒரு பாப்புலர் காஸ் ஏன்னா குழந்தைங்களுக்கு கேன்சர்னா பல பேர் காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ இன்றைக்கி கூடி நின்று நம்ம என்ன மிலாப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே இந்த 15 மாதத்தில் 5 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட 100 அடல்ட்ஸும் குழந்தைங்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை இதை சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கோம் மிலாப்புங்கிறது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் மிலாப்பிலேருந்து எங்கிட்ட காசு வரல அதையும் கிளியராக சொல்லிடுறோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ இது எதுக்காகனா இந்த பணம் பப்ளிக் தேன் தான் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் 15 லட்சம் வேணும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு கேன்சர் இருக்குது இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் 4 லட்சம் ரூபா செலவாகும் இந்த ஆப்ரேஷனுக்குன்னு எத்தனை பேரை நம்ம போய் கேட்க முடியும் எத்தனை பேர் தான் தருவாங்க ஆனால் இந்த மிலாப்புடைய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு குழந்தைக்கு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக 10,000 பேர் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துரு 5 லட்சம் 10,000னா 500 ரூபானா 5 லட்சம் தானே கரெக்டாக கணக்கு குயிக்காக கணக்கு ஈஸியாக சேர்ந்துடும் ஏன்னா இந்த இந்த பிளாட்ஃபார்மில் இவங்க இந்த இதில் போன உடனே ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இதுக்கு பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் எத்தனையோ பேர் கொடுத்துருப்பீங்க உட்காந்துருக்கிறவங்க கொடுத்துருந்தோ இல்லையோ நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா யாருக்கு தெரியும் சிறுதொழி பெருவேலம் சின்ன சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துடும் அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது சில பேருக்கு ஒரே நாளில் 15 லட்சம் 20 லட்சம் சேர்ந்துடும் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோரி நம்ம எப்படி சொல்கிறோன்றத பொறுத்து தான் யூஸ்வலி குழந்தைங்களுக்கு ஒரு தேவைன்னா நிறைய பேர் இறக்கப்பட்டு காசு கொடுக்கறதுக்கு தயாராக அந்த காசை எப்படி கரெக்டாக பண்ணி அதை எப்படி இவங்களுக்கு இருக்குது இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு தான் இப்போ மிலாப்புன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க இவங்க இவங்க இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து அதை கரெக்டாக வசூல் பண்ணி கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஸ்கீம் இருக்குது டைரெக்டாக பேஷண்ட்ஸ் கூட இதை செய்யலாம் கரெக்ட் இல்லையா ஈவன் பேஷண்ட்ஸ் கேன் கோ டு தெம் டைரக்ட்லி அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அந்த டீட்டெயில்ஸு ஹாஸ்பிட்டல் அந்த சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா கலெக்ட் பண்ணி இதை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மிலாப்பு உதவியாக இருக்கும் அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் வந்து இதை சொல்கிறோன்னா இந்த மாதிரி பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு மட்டும் கிடையாது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் கிடையாது கேன்சருக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவாங்க அவசரமாக ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு வியாதி வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் அந்த பணத்தை கட்டுன்னு சொன்னால் கட்ட முடியாமல் நம்ம பழைய தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சோக கதையில் இப்படி ஒரு கதை வரும்
இல்லையா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் டாக்டர் பணம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவார் தெரில. அந்த மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டலில் நடக்குதுன்னு தெரியல, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் இல்லாமல் இருக்கிறதுக்காக பப்ளிக்கே ஃபன் பண்ணி இப்படி ஒரு பாசிபிலிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மிலாப் ஆர்கனைசேஷன் வந்திருக்காங்க. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். வி ஹவ் பெனிஃபிட்டட், ஆர் பேஷண்ட்ஸ் ஹவ் பெனிஃபிட்டட் எனார்மஸ்லி த்ரூ திஸ் ப்ரோக்ராம். தெர் ஆர் மெனி 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 லைவ்ஸ் ஹவ் பீன் சேவ் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் சில்ட்ரன் would have never gone through this treatment without this possibility. Hospitals all can't do it for free. It's not possible for hospitals. But from our side, we also try to help. Just because Milap is helping, we don't want to charge them too much. So there is, we really cut down the cost of these operations as much as possible because this is public which is giving the money, and these money can be used for other patients as well. If there is more money collected, we ask permission for the people who have given the money to help other patients as well. So it's a huge boon to the society and for patients who are desperately in need of really funds for emergency treatment. Thank you very much. நான் வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் ஆபரேஷன் பண்ணியிருந்தேன். பதிவு சாரி நேம். நாங்கள் வந்து முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். அங்கேருந்து டாக்டர் பரத் டாக்டர் வந்து சார் நரேசம்பவம் சார் வந்து பார்க்கச்சு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து முதல் குளோபலில் இருந்தாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தோம். சார் வந்து ரிலாவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இப்போ ரிலாவில் வந்து பார்த்தோம். சார் தான் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் கேர் எடுத்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. குழந்தை உண்மையிலே எனக்கு வந்து கடவுளாக இருந்து என்ன காப்பாற்றி என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து மிலாப்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 20,50,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி வரும்போது மிலாப்ல இருந்து எனக்கு 75% அமௌண்ட் வந்து அவங்களே ரெடி பண்ணி பிள்ளைக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி சார். குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து ஜீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கி அதாவது ரிலேஷனில் மேரேஜ் பண்ணியிருந்தா அப்படியே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நானும் என் ஒய்ஃபுமே வந்து அதர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஜீனில் இருந்ததுனால நாங்கள் எங்களுக்கு வந்து 5 வயசில் தான் கண்டுபிடிச்சோம். 5 வயசில் கண்டுபிடிக்கும் போது மேலெலாம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்தது, சாண்டிஸ் மாதிரி இருந்தது, அதாவது மஞ்சள் காமாலை மாதிரி உடம்புல இருந்தது. நாங்கள் பல ஹாஸ்பிட்டலில் வந்து தோல் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா பார்த்து பார்த்து தான் வேறு பாண்டிச்சேரியில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து இது வந்து லிவர் டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓரளவு நிறைய சண்முகம் சாரை வந்து பார்க்க சொன்னாங்க. நிறைய சண்முகம் சாரை பார்த்தோம். அவங்க வந்து ஒரு நாள் சாரை போட்டு வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பண்ட் வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதிகள் இல்லை. அப்போ தான் ராஜு சார் வந்து எங்களுக்கு வந்து மிலாப்பை வந்து கான்டாக்ட் பண்ணி மேனேஜர் சாருக்கு பேசும்போது அவங்க வந்து மிலாப்பில் அறிமுகப்படுத்தி மிலாப்பில் வந்து உடனே 1 மந்த்துக்குள்ளாடி எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்கு தேவையான காசு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் தான் நாங்கள் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபா வர அவங்களே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் மிலாப். ஆக்சுவலி திஸ் இஸ் பை பேபி டாட்டர் ஆப்ரிகா. ஷீ வாஸ் டயக்னோஸ்ட் வித் அ வெரி ரேர் ஜெனட்டிக் டிசார்டர், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஸோ ஃபார் தேட் வீ நீட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ வீ கேம் ஃப்ரம் கொல்கத்தா டு ஹியர். டாக்டர் நரேஷ் சார் செக் ஹர் அண்ட் யூ ஆர் கன்ஃபர்ம் தட் ஷீ நீட்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். So, when we came to know about the amount we needed for a transplant, we were a bit worried because I belong from a middle class family, and raising 20 lakhs for the operation was very much for me. So here, we met with representatives of Milap, Raj Gopal sir. So he told us that we should connect with Milap, and whenever our campaign was created, we shared it on Facebook and WhatsApp, through WhatsApp. And actually, to be honest, we were a bit skeptical about it because we didn't think that we will be able to raise the amount needed for her transplantation. But it was like magic happening because the evening we shared it on Facebook, that very night we raised over 23 lakhs rupees. That is more than actually the amount we needed for her transplant, because
And within 15 days, we raised over 33 lakhs for her operation. So it was Milap came for us, came in our aid, but we didn't know that we will be able to raise this much amount of money. We raised 33 lakhs, which not only funded her liver transplant, but also she had some complications later on, so another surgery had to be done on her. That was also funded through that Milap fund. So I cannot be more grateful to Milap for helping my kid, my child with a new life, because the only treatment for her disease was liver transplantation. And if we have couldn't have raised the amount, I probably would have still looking for money for her operation. Within a single day, not even a single day, in 18 hours we raised 23 lakhs. So I cannot be more grateful to Milap. Thank you, sir, for coming with a platform like this, because one day I was desperate for money. I needed money desperately. So I request all of you and whoever is seeing this program, to please come forward and do this crowdfund, to help people in this crowdfunding programs, because one day I needed money. Maybe someday, God forbid, that it might be your turn, so you might need money also. So everyone, please come forward through Milap, and please do some help everyone in need. Thank you so much.